சினிமா நியூஸ்ல பேக் டு பேக் ரெண்டு நியூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆடம் மோர்லே பற்றி. ஆடம் மோர்லே எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சர்வதேச பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வாத்தி கமிங் பாடலை பயங்கரமாக பாராட்டி போட்டிருக்காரு. அந்த ட்வீட் பதிவு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் சாதனை எழுத்தும் பிரபலங்களுக்கு விருதுகள் வழங்கும் IARA விருதுகள் வழங்கும் நிறுவனத்தின் அம்பாசிடராக இருக்காரு. இவ்வளோ பெரிய பிரபலம் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி கமிங் பாடலை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறது பயங்கர சந்தோஷமான விஷயமா இருக்குது. நம்ம மாஸ்டர் டீம் மட்டும் இல்லைங்க, தளபதி ஃபேன்ஸில் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வாத்தி கமிங் பாடல் வந்து மாசு திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் மாசு திரைப்படம் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகன், ஆண்ட்ரியா, சாந்தனு, அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா மரண வெயிட்டிங்ல காத்துட்ருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ்லாம் இந்த ட்வீட்டை பார்த்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த டீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரியா ஆனந்த் எல்லாத்துமே தெரியும், ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு சில படங்கள் பண்ணாலுமே அந்த ஒரு சில படங்களில் அவங்களுக்கு கதாபாத்திரங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு இல்லாமல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பர்சன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ஆனந்த் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர போல்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே பிரியா ஆனந்த் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர போல்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அதர்வாக்கும் இல்லை உங்களுக்கும் கௌதமுக்கும் எப்போதுமே காதல் கிசுகிசு வந்துட்டே இருக்கேன், இந்த இரண்டு பேரில் யாரை லவ் பண்ணுறீங்க, இந்த கிசுகிசு உண்மையான சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிரியா ஆனந்த் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட நடிக்கிற வாய்ப்பு வருது, யங் டேலண்ட்ஸ் யங் ஹீரோஸ்க்கும் நடிக்கும் போது அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும். நானும் மதர்வாவும் வந்து பார்த்தீங்கன்னா நடித்த போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். நானும் கௌதமும் நடிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் ரெண்டு பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா காதல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வெறும் ரூமர்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி ரூமர்ஸ் பரப்புறவங்களுக்கு நான் ஒன்றும் ஆன்சர் பண்ண விரும்பலை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னா நினச்சிக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போல்டாக சொல்லியிருக்காங்க. எப்போதுமே தமிழ் சினிமா இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே கிசு கிசு அப்படிங்கிறது வரது தான். அதுக்கு இந்த மாதிரி போல்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பிரியா ஆனந்தோட இந்த ஆன்சர் வந்து பல பேர் பாராட்டி வந்துட்டுருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியா ஆனந்த் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய வர்மா திரைப்படத்தில் கூட முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. மேலும் பேக் டு பேக் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணதை நம்ம பயப்படணும், தப்பு பண்ணதை பயம் தேவையில்லை. சார் நீங்கள் அரசியல் வருவீங்களா வர மாட்டீங்களா? எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா எனக்கு நான் உங்களை மதிப்பேன். நீங்கள் யாரை வேணும் இது பண்ணி, இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். அது வந்து நம்ம டைரக்டர் தான் நீங்கள் கரெக்டாக கேட்கணும், பிகாஸ் அவர் தான் அந்த பட்டம் கொடுத்தாரு. லேடி சூப்பர் ஸ்டார் விட ஷீஸ் ஐ திங்க் ஷீஸ் லேடி சூப்பர் உமன், ஷீஸ் இன்ஸ்பிரேஷன் டு மீ சார். நான் வந்து அவங்களோட ஒரு 10% இருந்தால் கூட வந்து நான் ஒரு பெரிய விஷயமா நான் நினைப்பேன். நம்மளால முடிஞ்சா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணேன், இல்லாட்டி அங்கேயே வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன். நானும் அந்த மாதிரி கேரக்டர் சாப்பிட்டு போச்சு, மிச்சம் கூட பரவல. ஒரு வெள்ள நாயகம் ஒரு பூனே வந்து சாப்பிட்டு போகும், அதுக்காக சாப்பாடு வைங்க. உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் ஏத்துக்கலாம் நீங்க ஃப்ளாப் தான் இருப்பீங்க. அவர் இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணமே வந்து அவர் தான். அவர் வந்து எனக்கு தெய்வ மாதிரி, இஸ் மை குரு, இஸ் மை காட். அதை விட என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து தப்பான அட்வைஸ் கொடுப்பாங்க. ஐயோ ஹீரோனா படம் தான் நீ பண்ணணும், மத்தபடிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். விஷால் நினைக்கிறேன், விஷால் மேம் எதுக்கு ரீசன் ஆகி தெரிஞ்சானோ.